Dear 10th standard students, in exercise number 1.5, sum number 8, third subdivision. F of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. First we will start with the LHS. LHS is f dot g dot h. First bracket ready panni vechada nam indha sum mudikka mudiyum. First I will finish the bracket. Ena max la first preference bracket ku dhaan kudukanum, adha rule. Adhaan bracket na mudichiruvom. Or function vela seiyana edha or letter kudukanum, x kuduthiruvom. Indha x vandha one g indha x ah eduthupa indha connection cut panniduvom. F connection cut aayidum ungalku. G kitta yaar poiduna x poidum. G ode vela enna? யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுவான். யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுவான். அப்போ எக்ஸ் தான் வந்திருக்கிறான், ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுவான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சா? அப்போது ஜி உடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ எஃப் கிட்ட வருவோம். எஃபோட பழக்கம் என்னது? யார் வந்தாலும் மைனஸ் ஃபோர். யார் வந்தாலும் அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர். யார் வந்தாலும் அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர். கூட வந்தவொடனே டிஸ்டர்பே பண்ண மாட்டான், அவனை அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர். அப்போ எஃப் கிட்ட இவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அவனை அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர். இதுதான் உங்களுடைய எஃப் டாட் ஜி உடைய வேலை. முடிஞ்சு போச்சா? இப்போ எஃப் டாட் ஜி என்ன செய்வான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம ஃபுல் சம்மு கிட்ட போகணும். இப்போ நம்முடைய ஃபுல் சம் என்ன? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இவ்வளோ பெரிய சம்மு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுக்கணும். அப்போ எக்ஸ்னு ஒரு ஆள் கொடுத்தா தான் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எக்ஸ் ஹெச்கிட்ட போனவுடனே இது கட் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்னா, எஃப் டாட் ஜி ஆடை தொட்டு ஒதுங்கிடுவான். சாதா பிராக்கெட் வந்துடும். ஹெச் யார் எடுத்துப்பான்னா எக்ஸை எடுத்துப்பான். அப்போ எஃப் டாட் ஜி அப்படியே வெளியிலே கிடக்கும். ஹெச் தான் வேலை செய்யும். ஹெச்சோட பழக்கம் என்ன? ஹெச்சோட பழக்கம் என்ன? யார் வந்தாலும் எக்ஸ் என்றால் யார் வந்தாலும், எக்ஸ்ன்னு படிக்காதீங்க, யார் வந்தாலும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஃபைவ் பண்ணுவானா? த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஃபைவ், த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஃபைவ். யார் வந்தாலும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவானா? அப்போது எக்ஸ் தானே வந்திருக்குது. அப்போது இதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஃபைவ். ஸோ அதே தானே சார் எழுதுறீங்க? ஃபைன், அதே தான். ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் இது, அதுவும் ஹெச் ஆஃப் எக்ஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை என்னன்னு புரிஞ்சுங்க. யார் வந்தாலும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு, த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஃபைவ். சரி, எஃப் டாட் ஜி உடைய கம்பைன்டு ஜாப் சேர்ந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறானுங்க. எஃப் டாட் ஜி ஒரு காலத்தில் லைட்டு தனியாக இருந்தது, ஒரு காலத்தில் ஃபேன் தனியாக இருந்தது. இப்போது ஃபேனு கீழே லைட் ஃபிட் பண்ணுறாங்க. கம்பைன்டு ஜாப், கம்பைன்டு ஜாப். நைட் ஆனால் ஆஃப் ஆகிக்குமா, பகலானால் அதுவே வந்துடும் வெளிச்சம், இல்லை இருட்டில் அதுவே லைட் போட்டுக்கும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ரிமோட் வந்திருக்குது ஃபேன்லேயே, எல்லாமே கம்பைன்டு, கம்பைன்டு ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி எஃப் டாட் ஜி சேர்ந்து என்ன செய்யணும் இங்கே ரூல் இருக்குது. எஃப் டாட் ஜியோட பழக்கம் என்னென்னா, யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். எஃப் டாட் ஜியோட கெட்ட பழக்கம் என்ன? அது யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிருவானோ அப்புறம் மைனஸ் ஃபோர். அப்போ எஃப் டாட் ஜியோட பழக்கம், எக்ஸ் வந்த உடனே அவனை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர் போட்டிருக்கான். நீங்கள் இதை எக்ஸ்ன்னு படிக்காதீங்க. யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். எஃப் டாட் ஜியோட பழக்கம், யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கான் எஃப் டாட் ஜி கிட்ட. இங்கே சின்னதாக வந்தால் ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் ஃபோர். இவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும், இவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஆன்சர். ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். எஃப் டாட் ஜி ஃபுல்லாக வேலை செஞ்சிடும், ஒரே சமயத்திலே வேலை செஞ்சிடும். ஏன்னா முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க இந்த ப்ராக்கெட். எஃப் டாட் ஜியோட ஒர்க் என்ன? யார் வந்தாலும், யார் வந்தாலும் தான் படிக்கணும் இதை. யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர். தென் கம்மிங் டு ஆர்ஹெச்எஸ். வாட் இஸ் மை ஆர்ஹெச்எஸ்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட்டு டி ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் ஃபுல் சம் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடுவோம். ஜி டாட் ஹெச் இவங்ககிட்ட எக்ஸ் கொடுக்கலாமா? எக்ஸ் கொடுத்த உடனே ஜி டாட்டு சம் விட்டு எட்ட போயிடுவோம். டாட் கனெக்ஷன் கட் ஆகிடும். ஹெச்கிட்ட யார் போயிடும்? எக்ஸ் போயிடும். எக்ஸோடைய பழக்கம் என்னது? யார் வந்தாலும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஃபைவ் பண்ணுவான். அப்போ இங்கே எக்ஸ் தானே வந்திருக்குது. எக்ஸையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு
மைனஸ் ஃபைவ் பண்ணிவிடுவான். அதுதான் ஹெச்சோட ஒர்க்கு. யார் வந்தாலும் த்ரீ எலமெண்ட்லேயே பண்ணிட்டு மைனஸ் ஃபைவ். இங்கே எக்ஸ் வந்துக்கிறான், அவனையும் த்ரீ எலமெண்ட்லேயே பண்ணிட்டு மைனஸ் ஃபைவ். சரி, நீங்கள் இப்படியே பார்த்து தான் சார் காப்பி அடிக்கிறீங்க. ஃபைனாக நான் பார்த்து தான் காப்பி அடிக்கிறேன். இருந்தாலும் இங்கே எக்ஸ் வந்தால் எக்ஸ் வரும். இங்கே நான் டென்னு கொடுத்தனா த்ரீ இன்ட்டு டென் மைனஸ் ஃபைவ்னு போடணும். நான் இங்கே ஹண்ட்ரட் கொடுத்தனா த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் போடணும். இங்கே ரோஸ்னு கொடுத்தனா த்ரீ இன்ட்டு ரோஸ் மைனஸ் ஃபைவ் போடணும். இங்கே கோபால்னு சொன்னோன்னா த்ரீ இன்ட்டு கோபால் மைனஸ் ஃபைவ் தான் போடணும். நீங்கள் அப்போ எது வந்தாலும் அது த்ரீ எலமெண்ட்லேயே பண்ணிட்டு மைனஸ் ஃபைவ் தான் போட்டாகணும். இப்போ ஜியோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம். ஜியோட ஒர்க் என்னது? யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர், யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர், யார் வந்தாலும் ஜியோட பழக்கம், யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஜி டாட் ஹெச் உடைய ஒர்க்கு ஜாப் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஜி டாட் ஹெச் உடைய ஒர்க்கு. ஜி டாட் ஹெச் உடைய ஒர்க்கு. ஜி டாட் ஹெச் கிட்ட யார் வந்தாலும் இதான் நடக்கும். இப்போ ஃபுல் சம் முடிச்சிடலாமா? எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு. அப்போ சும்மா சம் வேலை செய்யாது. நீங்கள் என்ன போடணும்? ஒரு எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எக்ஸ் அப்போது இந்த எக்ஸ் இதுக்கிட்ட போனவுடனே இந்த டாட் கட் ஆகிடும். எஃப் கேம் விட்டுட்டு போயிடும். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஜி டாட் ஹெச் இன்ட்டு எக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க. அப்போது ஜி டாட் ஹெச்கிட்ட எக்ஸ் சேர்ந்தால் அப்போ தான் போட்டு முடித்தோம். இந்த ஒருக்கு பாருங்கள், ஜஸ்ட் நவ் இப்போ தான் போட்டு முடித்தோம். இதை அப்படியே காப்பி பண்ணி கண்டிப்பு தான். எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் எக்ஸோடைய ஆன்சர் தோக்கு பாருங்கள். ஜி டாட் ஹெச் எக்ஸோடைய ஆன்சர் 3x மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? சரி, எஃபோட ஒர்க் என்னன்னு பாருங்க. இப்போ எஃபோட ஒர்க் யார் வந்தாலும் அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர் போட்டுப்பான். யார் வந்தாலும் அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர். எஃபோடைய ஜாப், எஃபோடைய ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா, யார் வந்தாலும் அப்படியே எழுதிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் ஃபோர் போட்டுரும், மைனஸ் ஃபோர் போட்டுரும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் வந்தால் கூட அவனை அப்படியே எழுதுவான், அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு கூட என்ன போட்டுருவான்னா ஒரு மைனஸ் ஃபோரை போட்டுருவான். அதுதான் எஃபோட பழக்கம், எஃபோடைய ஃபங்க்ஷன். இப்போது ஸ்டமக் அப்படின்னா டைஜஷன் பண்ணணும், மவுத் அப்படின்னா கொடுக்குற சாப்பாடை செரிக்கணும் அல்லது பேசணும். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே எஃபோட ஃபங்க்ஷன்னா யார் வந்தாலும் அப்படியே எழுதணும், அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஃபோர் போடணும். அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யார் வந்தாலும் அப்படியே எழுதிடணும், அப்படியே அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு கூட ஒரு மைனஸ் ஃபோர் போட்டணும். இதுதான் ரிசல்ட் நம்பர் டூ. சார், எங்கள் ஸ்கூலில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணாங்க சார். ஃபைன், நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷோ தட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த ஆன்சரும் ஈக்குவலாக வர வைக்கிறது தான் உங்களுடைய கடமை. ஈக்குவலாக வந்துருச்சு, இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் ஈக்குவலாக தான் வரப்போகுது. அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. தெரியாமல் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வேலை மிச்சமாயிடும். பார்த்தா சேமாக இருக்கணும். எஸ், ரிசல்ட் நம்பர் ஒன்னும் ரிசல்ட் நம்பர் டூவும் சேமாக இருக்குது. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு செம்மை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.